அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற சங்கரா தொலைக்காட்சியில் காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட பெரியவரின் பாதத்தை பற்றி நிகழ்வுக்குள் செல்கின்றோம். இல்லம் தோறும் மகா பெரியவர் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தெய்வோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஷ்மேஸ்ரீ குருவே நமக. குரு சன்னிதானத்தில் போய் சொல்கிறோம், குருவின் பார்வை கோடி புண்ணியங்கிறோம், குருவினுடைய பாதம் பட்டால் பாவமெல்லாம் பனித்துளி போல ஓடிடுங்கிறோம். இதெல்லாம் சொன்னால் மட்டும் பத்தாது, குரு சொன்னதை ஃபாலோ பண்ணணும். நம்முடைய சங்கரா தொலைக்காட்சியில் நிறைய பேர் இந்த நிகழ்வை பார்த்துட்டும் அன்னன்னைக்கு சாயந்தரம் இணைய தொலைக்காட்சியில் உடனடியாக இது வருது, உடனே யூடியூப்பில் ஸ்ரீ சங்கரான்னு அடித்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் அடிக்கிறீங்க, நல்ல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்க. சில பேர் எனக்கே ஃபோன் போட்டு நிறைய பேர் உங்கள் குடும்ப பிரச்சனையை பகிர்ந்துக்கிறீங்க. மன்னிக்கணும், நான் ஒரு ஜோதிடர் அல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் பெரியவரை பற்றி படித்ததை, அறிந்ததை, கேட்டதை, பார்த்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். கடவுளை மட்டும் நம்புங்கள், மனிதர்களை நம்பாதீர்கள். கடவுளை நம்பினார் கைவிடப்படார், நம்பினார் கெடுவதில்லை. இது நான்கு மறை தீர்ப்பு. இல்லந்தோறும் பெரியவா. இன்னைக்கு என்ன தலைப்பு? இல்லந்தோறும் பெரியவா. அண்மையில் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, நான் பெரியவா பூஜை எடுத்துக்கணும், எனக்கு ரொம்ப மடிசாரெல்லாம் கட்ட தெரியாது, நான் எப்படி இருக்கணும். இன்னொருத்தர், சார் நான் பெரியவா விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணலாமா என்கிட்ட கேள்வி, எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது, இதை சொல்வதற்கான ஞானமும் எனக்கு இல்லை. ஆனால் பெரியவருடைய பக்தராக நான் உங்களுக்கு சொல்வேன், இல்லந்தோறும் பெரியவரை கொண்டு வரலாம், உங்கள் உள்ளம் தூய்மையானால். எப்படி? சாதாரண பெரியவருடைய புகைப்படம் இருக்குது பாருங்கள், கையடக்கம் போஸ்ட்கார்ட் சைஸ் புகைப்படம், அது வீட்டில் இருந்தால் கூட அதை எடுத்து துடைச்சி ஒரு சந்தனம் குங்குமம் வச்சு, அதிகம் இல்லை, ஒரு சொட்டு பால் சக்கரை, அதை டெய்லி நைவேத்தியம் பண்ணுங்கள், வியாழந்தோறும் செய்யுங்க. குருவுக்கு உகந்த நாள் வியாழன். இல்லை சார் நான் இன்னும் கொஞ்சம் விமர்சையாக செய்யணும், என்ன செய்வீங்க? உலகத்திலேயே உத்தமமானது எது? எல்லா பூவும் தான், மல்லிக்கு ஒரு வாசை, அல்லிக்கு ஒரு வாசை, கனகாம்பரத்துக்கு ஒரு வாசை, அரளிப்பூக்கு ஒரு இது, நந்தியாவட்டைக்கு ஒன்று, தாழம்பூக்கு ஒன்று, பவளமல்லிக்கு ஒரு சிறப்பு, நாகலிங்க பூவுக்கு ஒரு மேன்மை, மறிக்குழந்துக்கு ஒரு வாசம் உண்டு. ஆனால் உலகத்தினுடைய சந்திர மௌலீஸ்வரராக சிவன் சொரூபியாக இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு என்னை பொறுத்தவரை உகந்தது வில்வ இலை. என்ன சார் முதல்ல படத்தை வச்சு பூஜை செய்யுங்கன்னீங்க, இன்னும் கொஞ்சம் விமர்சையாக செய்யணும்னா, ஒவ்வொரு மாதமும் அனுஷ நட்சத்திரம்னு வருது, அனுஷ நட்சத்திரம், அனுஷம் தோறும் நான் பார்க்கின்றேன். தமிழகம் மட்டுமல்ல, உலகம் இருக்கக்கூடிய பெரியவா டிவோட்டி விக்கிரகம் வச்சு அபிஷேகம், ஆராதனை, பால், பன்னீர், பஞ்சகவியம் எல்லாம் பண்ணி தொடச்சி தூபதீப ஆராதனை செய்து 108 அர்ச்சனை செய்கிறார்கள். நிறைய பேர் சகசிர நாமம் செய்கின்றார்கள், கூட்டு வழிபாடு செய்கிறார்கள். இது எல்லாம் தாராளமாக செய்யலாம். ஆனால் விக்கிரகம் அளவுக்கு மீது பெரிதாக வைத்திருந்தால் ஆகம முறைப்படி அதை வைத்து பூஜை செய்ய வேண்டும். புகைப்படத்திற்கு எந்தவித தோஷமும் கிடையாது, இல்லைன்னா கையடக்க விக்கிரகம் வச்சுக்கலாம். அனுஷத்திற்கு அனுஷம் இல்லந்தோறும் நீங்கள் பூஜை செய்தால் நான் இன்றைக்கு சொல்கின்றேன், அஷ்டலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, கஜலட்சுமிங்கல, சந்தான லட்சுமி, எல்லா லட்சுமியும் நீங்கள் தேடி போக வேண்டாம், உங்கள் வீட்டை நாடி வரும். முதல்ல குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்காது, பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும், நல்லது நடக்கும். என்ன? ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, கமகோடி சங்கர சொன்னால் போகிறோம். மகா பெரியவருடைய உணர்வுகள் அவ்வளோ மகோ உன்னதமானது. அப்போ வீட்டில் என்ன பண்ணணும்? ஒரு பெரியவர் படத்தை எடுத்து வச்சு அதை தொடச்சி சந்தன குங்குமம் வச்சு அனுஷ தண்ணிக்கு ஒரு வில்வத்தை எடுத்து போட்டு தமிழில் ஒன்றும் தெரிய வேண்டாம், ஓம் சங்கரரே போற்றி, ஓம் ஆதிசங்கரின் மறுவருவே போற்றி, 68வது பீடாதிபதிகளே போற்றி, 69 எடுபதுகளை தந்த காஞ்சி மகா பெரியவா போற்றி, பெடியரிசி தந்தவா போற்றி, தாயின் காத்த உத்தமா போற்றி, தமிழில் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை வச்சு சொல்லுங்கள், அதை எழுதுங்க. இல்லை ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர சொல்லி 108 தடவை போடுங்க. பெரிய நீங்கள் அண்டா நிறைய பிரசாதம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அவளையோ பொரியையோ ஆத்ம சுத்தத்தோடு வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க, பெரியவர் வந்து சாப்பிடுவார். பெரியவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த நாட்டில் தர்மம் தலைக்கணும், பூஜை புனஸ்காரம்லாம் நடக்கணும். அவர் சொல்கிறார், பஞ்சமி பூஜை பண்ணு. ஏன்? பஞ்சமி தான் ஆதிசங்கர பகவத் பாதாவினுடைய நட்சத்திரம். அவருக்கு பண்ணிட்டா 68 பேருக்கு செய்ததா அர்த்தம். ஏன்னா குருவின் குரு அவர் தான். நம்ம எல்லாரும் குரு பூஜை செய்யறது கேட்குறீங்க, நான் குருவின் குரு காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் சொல்றாரு ஆத்துல,
பஞ்சமி பூஜை பண்ணுங்க, ஆதிசங்கரர் படத்தை வைங்க, அவர்தான் இந்து சமயத்தை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நாலாபுரமும் பயணப்பட்டு இந்த மண்ணுலகை உயர்த்தினார் என்று. எனவே இல்லம் தோறும் பஞ்சமி பூஜை அனுஷ பூஜை செய்வதற்கு யாருக்கும் ஆட்சேபணம் கிடையாது, அதற்கு பெரிய நேம நஷ்டையெல்லாம் கிடையாது, பூஜை புனஸ்காரம் கிடையாது. குளிக்கணும், சுத்தமான துவைத்த ஆடை வச்சிருக்கணும், சுவாமி படத்தை வச்சு தூப தீப ஆராதனை செய்து ரெண்டு படத்தை வச்சு நேவேத்தியம் பண்ணி பெரியவா எனக்கு தெரிந்தும் தெரியாமலும் எல்லாரும் பன்னீரால செய்வாங்க, நான் என் கண்ணீரால உனக்கு அபிஷேகம் பண்ற, கருணை கடலே என்னை காப்பாத்துன்னு சொல்லலாம். வியாழந்தோறும் பூஜையும் செய்யலாம். எனவே பெரியவா பூஜைக்கு எந்த வித பெரிய வழியும் அவசியம் இல்லை, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.